தமிழகத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பிரம்மாண்ட எழுச்சியும் வளர்ச்சியும் ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் செல்லும் இடங்களில் எல்லாம் நாளுக்கு நாள் மக்களின் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களின் கூட்டம்தான் கமலஹாசன் பேசும் இடங்களில் அதிகம் காணப்படுகிறது. ஏற்கனவே கமலஹாசன் செய்த 4 கட்ட சுற்றுப்பயணங்களின் போது கிடைத்த மக்கள் ஆதரவை பார்த்து தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகள் மிரண்டு போயின. ஆனால் தற்போது கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்களை சந்தித்து வரும் கமலஹாசனுக்கு கிடைத்து வரும் வரவேற்பு ஒவ்வொரு கட்சியையும் கதிகலங்க செய்துள்ளது. அந்த அளவிற்கு மக்கள் படை கமலஹாசனின் பேச்சை கேட்க திரண்டு வருகிறது. ஆளும் கட்சி அதிமுக தங்களின் பிரச்சார கூட்டங்களுக்கு பணம் கொடுத்து ஆட்களை திரட்டுகிறார்கள். எதிர்கட்சியான திமுக தாங்கள் நடத்தும் கிராம சபை கூட்டங்களுக்கு வேட்டி, சேலை, போர்வை, கொசு வலைகள் உள்ளிட்டவைகளை கொடுத்து ஆட்களை திரட்டுகிறார்கள். ஆனால் மக்கள் நீதி மய்யத்திற்கு வரும் கூட்டமானது பணம் கொடுத்தோ பரிசு பொருட்கள் கொடுத்தோ அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல. பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தன்னார்வத்துடன் மக்கள் நீதி மய்யத்தின் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். தற்போது ஆட்சியில் உள்ள அதிமுகவும் ஏற்கனவே ஆட்சி செய்த திமுகவும் நாம் இத்தனை வருடங்களாக அரசியலில் இருக்கிறோம், ஆனால் நாம் நடத்தும் கூட்டங்களுக்கு பணமும் பரிசு பொருட்களும் கொடுத்து ஆட்களை அழைத்து வர வேண்டியுள்ளது. ஆனால் 3 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு எப்படி இந்த அளவிற்கு செல்வாக்கு பெருகியது என்று பயங்கர கலக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று திமுக பல்வேறு வகைகளில் முயன்று வருகிறது. அதற்காக 100 கோடிகளை செலவு செய்து தேர்தல் வியூகம் வகுக்க பிரசாத் கிஷோர் எல்லாம் அழைத்து வரப்பட்டார். ஆனால் வட இந்தியா முதல் ஆந்திரா வரை வேலை செய்த பிரசாத் கிஷோரின் மேஜிக் தமிழ்நாட்டில் பெரிதாக ஈடுபடவில்லை. ஒருபுறம் திமுகவின் எந்த திட்டமும் பலனளிக்காமல் இருக்கும் நிலையில், மறுபுறம் தமிழக அரசியலில் கமலஹாசனின் விஸ்வரூப வளர்ச்சி திமுகவை கலக்கமடைய வைத்துள்ளது. எங்கே கமலஹாசனால் தாங்கள் ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு பறிபோய்விடுமோ என்று பயந்த திமுக எப்படியாவது கமலஹாசனை தங்கள் கூட்டணியில் இழுத்துவிட வேண்டும் என்று தங்களுக்கு தெரிந்த வழிகளில் எல்லாம் முயன்று வருகிறது. அது மட்டுமின்றி திமுகவின் இளைஞரணி செயலாளரும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் கடந்த மாதம் தொலைபேசி வாயிலாக கமலஹாசனை தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து பேசியதற்கு, உங்கள் மேல் உள்ள ஊழல் புகாரை எல்லாம் சரி செய்துவிட்டு வாருங்கள், உங்கள் கட்சி தலைவர்களுக்கு வருமான வரி பாக்கி இருந்தாலோ அல்லது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்திருந்தாலோ அதையெல்லாம் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டு வாருங்கள், அப்போது வேண்டுமானால் கூட்டணி குறித்து யோசிக்கிறேன் என்று கமலஹாசன் கூறியதாக தெரிகிறது. தற்போது மீண்டும் திமுக தரப்பிலிருந்து கமலஹாசனை கூட்டணிக்காக அணுகியதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த முறை கமலஹாசன் மாற்றம் வேண்டும் என்று மக்களிடையே நான் பிரச்சாரம் செய்து வருகிறேன், அவ்வாறு பேசிவிட்டு உங்களோடு கூட்டணி வைத்தால் தமிழக மக்கள் என்னை பற்றியும் என் கட்சியை பற்றியும் என்ன நினைப்பார்கள், நான் என்னுடைய இறுதி காலங்களில் தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறேனே தவிர நீங்கள் செய்யும் குற்றங்களுக்கும் ஊழல்களுக்கும் பங்குதாரராக இருக்க நான் அரசியலுக்கு வரவில்லை என்று முகத்தில் அறைந்தாற்போல் கூறிவிட்டாராம் கமலஹாசன். கமலஹாசனின் பிரம்மாண்ட எழுச்சி ஒவ்வொரு கட்சியினரையும் அச்சம் கொள்ள செய்திருக்கும் நிலையில், கூட்டணிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பல வழிகளில் முயன்றும் கமலஹாசன் பிடி கொடுக்கவில்லை என்பதால் மிகுந்த வருத்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம காமன் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.